ஞாபகக்கல் என்ற ஒரு சிறுகதையை பற்றி இந்த நிகழ்விலே நாம் உரையாட இருக்கின்றேன். பொதுவாக படைப்பாளர்கள் இந்த உலகத்தை பார்ப்பதற்கும், படைப்பாளர்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களை, மக்களை, மானுடத்தை பார்ப்பதற்கும் நாம் பார்ப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது நண்பர்களே. அந்த வகையில படைப்பாளர்கள் என்ன அப்படின்னு சொன்னால், அம்மாக்களைக்குள் சென்று அம்மாக்கள் என்று சொல்லக்கூடிய பெண்களை குறிப்பாக நாம் அம்மாக்களாக என்ன செய்திருக்கிறோம் என்று சொன்னால் வைத்திருக்கிறோம். அந்த அம்மாக்களுக்குள்ளே சென்று அம்மாவினுடைய மனநிலை என்ன, ஒரு அம்மா எப்படியெல்லாம் மாறலாம், ஒரு அம்மாவிற்குள் இருக்கக்கூடிய ரகசியமான உலகம் எது, அவள் விரித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தனக்கான ரகசியங்கள் என்ன, அதை அவள் ஏன் வந்து தனக்குள்ளேயே அடக்கி வைத்திருக்கிறாள், அல்லது தன்னுடைய இருப்பை அவள் எப்படியெல்லாம் நினைவூட்ட வேண்டும் என்று நினைக்கிறாள், இந்த உலகத்திற்கு அவள் தன்னை எப்படியெல்லாம் காண்பித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாள் என்பதையெல்லாம் படைப்பாளர்கள் மிக நுட்பமாக தெரிந்து வைத்துக் கொண்டு அதை தன்னுடைய கதைகளின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார்கள். இதை நான் ஒரு தொடக்கமாக நாம் என்ன அப்படின்னா சங்ககாலம் முதற்கொண்டு நம்ம என்ன அப்படின்னா தொல்காப்பியத்திலே ஒரு வரி வருகிறது என்ன என்று சொன்னால், தன்னொரு வேட்கை கிழவன் முன் கிளத்தல் எத்தனைத்தாரும் கிளத்திக்கு இல்லை என்று. அப்பொழுதிருந்தே என்ன என்று சொன்னால், பெண்கள் தங்களுக்குள்ளே தாங்களாகவே புழுங்கிக் கொள்கிறார்கள், தங்களுக்குள்ளே கூடிய ஆசைகளை வேட்கைகளை தனக்குள்ளேயே அவர்கள் வைத்துக் கொள்ள ஆக வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தத்திலே கட்டாயத்திலே அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை இலக்கியங்கள் தோறும் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த இடத்திலிருந்து பெண்களை நகர்த்த வேண்டும் அல்லது அம்மாக்களை குறிப்பாக விடுதலை செய்ய வேண்டும் என்று ஒரு இடையற்ற கல்லை போல பறக்க விட வேண்டும் என்றுதான் இந்த ஞாபகங்கள் நமக்கு நினைவூட்டிக் கொண்டே இருக்கிறது என்று நாம் சொல்லலாம். இந்த கதையில் வரக்கூடிய பத்மலட்சுமி என்ற பெண் தான் அம்மாவாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறார். ரகு, லதா என்ற இரண்டு குழந்தைகள் அவருக்கு இருக்கிறது. ஒரு 42 வயதுல கிட்னி என்று செயலிழந்து போய் அவர் படுத்த படுக்கையாக மாறி விடுகிறார். ஒரு காலகட்டத்தில் அவர் இறந்தும் போய் விடுகிறார். இறந்து போன அந்த அம்மாவினுடைய அந்த பீரோ அப்பா பூட்டியே வைத்திருக்கிறார். அந்த பூட்டப்பட்ட அந்த பீரோவில் இருக்கக்கூடிய புடவை லதாவிற்கு தேவைப்படுகிறதாக ஒரு வருடம் கழித்து வந்து அந்த பீரோவை வாங்கி அந்த சாவியை வாங்கி அதை திறக்கிற பொழுது அதற்குள்ளே ஒரு சின்ன அலுமினிய டப்பா இருக்கிறது. அந்த அலுமினிய டப்பாவினுடைய மேலே மிதக்கும் கல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கல்லை மிக அந்த பொருளை மிக ஆச்சரியமாக பார்த்து லதா என்ன செய்கிறாள் என்று சொன்னால், வெளியே எடுத்து அந்த டப்பாவிற்குள்ளே திறந்து பார்க்கிற பொழுது அதுல ஒரு சின்ன ஒரு துண்டுச்சீட்டு இருக்கிறது. அதுல ஒரு 3 வார்த்தைகள் அடங்கிய ஒரு பேப்பர் இருக்கிறது. அதை பார்த்து எடுத்துக்கொண்டு அதை பார்க்கிற பொழுது அதுல என்ன இருக்கு, நான் ஒரு விஞ்ஞானி என்று அதுல எழுதப்பட்டிருக்கிறது நண்பர்களே. அதை பார்த்த அந்த பெண் வியந்து போய் என்ன செய்கிறாள் என்று சொன்னால், விஞ்ஞானி என்றால் என்ன, எப்படி என்று சொல்லி அந்த மிதக்கும் கல்லை இப்ப எடுத்து என்ன செய்கிறாள் என்றால் அப்படியே தூக்கி இப்படி எரிந்து பார்க்கிறாள். அது அந்தரத்திலே மிதக்கிறது. பார்த்து ஆச்சரியத்தோடு ரகுவை அழைக்கிறாள். ரகு ஓடிவா அந்த கல் மிதக்கிறது என்று சொன்ன உடனே அதை பார்த்தவர்கள் என்ன செய்கிறாள், அம்மா எப்படி ஒரு விஞ்ஞானியாக மாறி இருக்க கூடும் என்று ஆராய்ச்சியிலே ஈடுபடுகிறார்கள். ஒரு வகையிலே அம்மா வேற எங்கேயாவது இதை பற்றிய குறிப்புகளை வைத்திருக்க கூடும் என்று சொல்லி மீண்டும் அந்த பீரோவை அவர்கள் தொடர்ந்து எடுத்து பார்க்கிறார்கள். அதற்குள்ளே லதா பழைய கணக்கு நோட்டு ஒன்றிலே என்ன செய்கிறாள் என்றால், அம்மா பின்பக்கம் இருக்கின்ற வெள்ளை பேப்பரில் கிறுக்கி வைத்திருக்கிறாள் ஏதோ, அதை எடுத்து அவர்கள் பார்க்கிறார்கள். அது அவர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அப்பொழுதிருந்து அவர்களுக்கு ரகுவிற்கு அம்மாவினுடைய அந்த பழைய காலகட்டங்கள் எல்லாம் நினைவுக்கு வருகிறது. ஒரு காலகட்டத்திலே அம்மா என்ன செய்கிறாள் என்றால், தன்னுடைய அக்காவினுடைய அறிவியல் படங்களை எல்லாம் மிக நுட்பமாக அழகாக வரைந்து கொடுக்கிறாள். கணக்கு சூத்திரங்களை மிக அழகாக விவரித்து சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறாள். இப்படிப்பட்ட அம்மாவைத்தான் அவர்களுக்கு தெரியும். இப்படிப்பட்ட அம்மாவை ஒரு சின்ன இளையோட்டமாக சின்ன கொஞ்ச நேரம் தான் அவள் அப்படி இருந்திருக்கிறாள். மிக பூரம் அவள் சமையலறை தான் இருந்திருக்கிறாள். அவள் சமையலறையில் இருந்து வெளியே வருவதை அப்பா விரும்பவே இல்லை. ஒரு நாளும் அப்பா அதற்கு அவளுக்கு வந்து விடுதலை தந்ததே இல்லை. அவள் மாலை நேரங்களிலே வீட்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய தோட்டங்களிலே செயல்படுத்திக் கொண்டிருக்கிறாள். தன்னுடைய பகல் நேரத்தை அவள் எப்படி பொழுதுபோக்குக் கொள்கிறாள் என்று யாருக்குமே தெரியாது. அவள் ரகசியமாகவே அதை வைத்துக் கொண்டிருக்கிறாள். எல்லோரும் போன பின்னர் எல்லோரும் அந்த இடத்தை விட்டு அந்த வீட்டை விட்டு சென்ற பிறகு அந்த வீட்டினுடைய கூரையை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணை போல, அந்த வீட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை போல எல்லாரையும் சமைத்து போட்டு எல்லோருக்கும் பசியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சாதாரண பெண்ணாகத்தான் அவனுக்கு அதை அவளுடைய அம்மாவை தெரியும். மற்றபடி இப்படி ஒரு விஞ்ஞானியாக இருப்பாள் என்று அவளுக்கு தெரியவே செய்யாது. ஒரு குறிப்பிட்ட காலம், குறிப்பிட்ட தேர்வுக்கு பிறகு அவன் இன்னும் அம்மாவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவன் ஆசைப்படுகிறான். அம்மா என்ன எப்படிப்பட்டவளா இருக்கிறாள், நிறைய குறிப்புகளை எழுதி வைத்திருக்கிறாள் அந்த நோட்ல என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் தேதி போட்டு எழுதி வைத்திருக்கிறாள். இந்த எடையற்ற கல் பறப்பதை போல நான் என்னுடைய வயிற்றுக்குள்ள நான் லதாவை உள்வாங்கி நான் கருத்தரித்த போது நான் உணர்ந்தேன். ஒரு எடையற்ற கல்லை போல நான் உணர்ந்தேன்.
அதுக்கடுத்து நான் எனக்கு நானே வலையை பின்னி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த எடையற்ற கல் எப்படி பறக்கிறது? கல் என்பது ஒரு 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 வன்மையானது, ஒரு வன்மை குணம் கொண்டது, அது ஒரு இறுகி போனது. அதை மிதக்க வைக்க முடியுமா? அதை மிதக்க வைக்க முடியும் என்றால் நானும் என்ன செய்யலாம், இதிலிருந்து விடுதலை அடையலாம் என்பதெல்லாம் அவளுக்கு உள்ளுக்குள்ளாக அவள் பேசிக் கொள்கிற விஷயமாக இருக்கிறது. என் நான் ஒரு அப்பாவி என்று நம்ப வைக்கப்பட்டிருக்கிறேன் என்று அவள் இடத்திலே எழுதி வைத்திருக்கிறாள். இப்படியெல்லாம் அவள் தன்னைத்தானே சொல்லிக் கொண்டிருக்கிறது போல. இப்போ இதற்கு சின்ன ஒரு நினைவு வருகிறது. என்ன என்று சொன்னால், கூப்பாரா ஒரு இடத்துல எழுதியிருப்பார், விடியுமா இந்த கதையில், அப்பாக்களுக்கு பயந்து பயந்தே அம்மாக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் விடுதலையை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த கதையில கடைசி வரி வரும், உடலை வாங்கிக் கொள்ளலாம், கூப்பாராவினுடைய விடியுமா இந்த கதையில சொல்வார்கள், அப்பாவினுடைய உடலை வாங்கிக் கொள்ளலாம் என்று சொன்ன பொழுது, அவனுடைய கணவனுடைய உடலை வாங்கிக் கொள்ளலாம் என்று சொன்ன பொழுது ஒரு வகையாக பயம் தீர்ந்தது, திகில் தீர்ந்தது, பின்னர் விடிந்து விட்டது என்று. இந்த விடியுமா என்ற நிலையை போலதான் இந்த பெண்ணும் என்ன செய்து கொண்டிருக்கிறாள், இந்த அம்மாவும் தனக்குத்தானே ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொண்டிருக்காள். இப்பொழுது இவன் போய் ரகு கேட்கிறான், என்ன அப்படின்னா, எங்க அம்மாவை பற்றி வேற என்னெல்லாம் உங்களுக்கு தெரியும் என்று சொன்னால், அப்பா அப்பாவிடம் முதலில் சொல்கிறான், அப்பா சொல்கிறாள் என்ன அப்படின்னா, அவள் ஒரு கிறுக்குத்தனமா ஏதாவது வேலை பார்த்து பாப்பா என்று சொல்கிறார். அவர் வீண் வேலை என்று அவளை என்ன செய்கிறார், எள்ளி நகையாடுகிறார். அதை விடுத்து அப்பன் என்ன செய்கிறான் என்று சொன்ன, அப்பாவுக்கு இவ்வளவுதான் அம்மாவை பற்றி தெரிந்திருக்கிறதுன்னு சொல்லிவிட்டு அதை தாண்டி அப்பா அம்மாவை பற்றி பேச கேட்க ஆரம்பிக்கிற பொழுது ஒரு பாதிரியாரிடம் போய் கேட்கிறான். அந்த பாதிரியார் சொல்கிறார், உன் அம்மா விஞ்ஞானியாக வர வேண்டியவள், அமெரிக்கா செல்ல செல்லு சென்று படிக்க வைத்திருந்தால் உன் அம்மா எவ்வளவோ விஞ்ஞானியாக ஆகியிருப்பாள் என்று சொல்லி. இதை இதை நான் படிக்கிற பொழுது எனக்கு ஞாபகம் வந்தது எந்த இடம் என்று சொன்னால், வீட்டின் மூலையில் சமையலறை என்ற கதையிலே கடைசியாக மீனாட்சி போய் சொல்லுவாள், நீங்கள் ஒருவேளை அந்த ஜிஜியிடம் சொல்லுவாள், படுத்திருக்கக்கூடிய ஜிஜியிடம், நீங்கள் ஒருவேளை இந்த சமையலறையிலிருந்து வெளியே வந்திருந்தால் நீங்கள் ஒருவேளை நியூட்டனாக, அதாவது அந்த ஆப்பிள் விழுகின்ற ஆப்பிளை நீங்கள் கண்டுபிடித்திருந்திருக்கலாம், ஏன் விழுகிறது, இந்த உலகம் எப்படிப்பட்டது, சுற்று இந்த உலகம் உருண்டையானது என்று தட்டையானது என்று நீங்கள் ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கலாமே, நீங்கள் ஒரு விஞ்ஞானியாக, நீங்கள் ஒரு ஒரு அறிவியல் ஒரு சாதனையாளராக மாறியிருக்கலாம் என்று சொல்வதுதான் எனக்கு நினைவுக்கு வந்தது நண்பர்களே. அப்படி அம்மாவை இன்னும் இன்னும் அவன் தேடிக்கொண்டே போகிறான். அவள் ஒரு மெழுகுவர்த்தி கூடத்திற்குள்ளே வந்து கொஞ்ச நாள் இருந்தாள் என்று சொல்லி அந்த பாதிரி சொல்வார். அப்ப அந்த மெழுகுவர்த்தி கூடத்தை நான் பார்க்கலாமா என்று கேட்பான். அங்கே போனவுடன் ஒரு சின்ன அலமாரி, அந்த அலமாரியிலே சில என்ன அப்படின்னு சொன்னால் சில கெமிக்கல்கள் வைக்கப்பட்டிருக்கும், ஒரு அலமாரி உடைந்து போயிருக்கும், ஒரு சின்ன கோட் பக்கத்துல இருக்குது, ஒரு முக்காலி இருக்கிறது, ஒரு சின்ன டேபிள், ஒரு மெழுகுவர்த்தி. இந்த அறைக்குள்ளே அம்மா எத்தனை விஷயங்களை கண்டுபிடித்து என்ன செய்திருப்பாள் என்று சொன்னால், தன்னுடைய அறிவியல் சாதனையை அவள் நிகழ்த்தி இருக்கக்கூடும் என்று பிரமித்து போவான். கொஞ்ச காலம் கழித்து அம்மாவை அம்மாவுக்கு தான் எப்படி ஒரு பெயர் வைத்துக் கொள்ள வேண்டும், அம்மாவை நான் எப்படியெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்திருக்கலாம், ஒருவேளை அம்மாவை நான் அடையாளம் கண்டிருந்தால், அம்மாவினுடைய இருத்தலை நான் அடையாளம் கண்டிருந்தால், அம்மாவை நான் எப்படியெல்லாம் கொண்டு வந்திருக்கலாம், ஏன் அப்பா இப்படி இருந்து விட்டார். நாமுத்துக்குமாருடைய ஒரு கவிதை கூட வரும், கடைசி வரை மனதிற்குள் தூரெடுக்க அப்பா மறந்தே போய்விட்டார், இன்னும் அப்பா வந்து அம்மாவுக்கு முதுகுக்கு பின்னால் நின்றுதானே பேசிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லுற மாதிரி, அம்மாக்கள் அப்பாக்களுக்காகவே வாழ்ந்து அப்பாக்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை செலவு செய்து இந்த குழந்தைகளுக்காகவே தன்னுடைய சாதனைகள், தன்னுடைய நேரங்கள், தன்னுடைய சிறகை ஒடுக்கி கொண்டு, ஒரு ஒரு சில இடங்களில் கூட எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா சொல்லுவார் என்ன அப்படின்னா, ஒரு மரம் அப்படியே ஓய்ந்து போய் தன்னுடைய சிறகுகள் எல்லாம் ஒடுக்கிக்கிட்டு நிக்கிற ஒரு பறவை மாதிரி ஓஞ்சி போய் நிற்கும் ஸ்டேஷன்ல என்றெல்லாம் வருணித்து எழுதுகிற பொழுது, அந்த இடங்கள் எல்லாம் பெண்களை குறிப்பாக அவர் என்ன செய்கிறார்னு அடையாளப்படுத்துகிறார். வாழ்க்கையின் தேவை என்று ஒரு சிறுகதையில் கூட அவர் இன்னும் சொல்லியிருப்பார். என்ன சொன்னால், அப்பா இறந்த பிறகு ஒரு பெண் அம்மாவை கூட்டிட்டு வருவா வீட்டுக்கு, கூட்டு வந்த உடனே ஒரு கார் சும்மாவே நிக்குதம்மா, ஏன் இது சும்மாவே நிக்குதுன்னு சொன்னோடனே, அடுத்த 2 மாதத்துல அந்த அம்மா அந்த காரை ஓட்டி பழகி அவ்வளவு அருமையா அந்த காரை செலுத்தி என்ன செய்வா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பிரமிக்க வைப்பா. அம்மா மகளே வந்து அம்மாவை பார்த்து பிரமிப்பா. இப்படி அம்மாக்களை அடையாளம் கழுகிற நிறைய சிறுகதைகளை எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா எழுதியிருக்கிறாங்க. அதுல ஒன்றுதான் இந்த ஞாபகங்கள். ஒருவேளை நீங்களும் தேடி பாருங்கள், உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு அஞ்சரை பெட்டிக்குள்ளேயோ அல்லது ஏதாவது ஒரு சமையலறையினுடைய ஒரு டப்பாக்களினுடைய இடுக்குகளுக்குள்ளேயோ அம்மா ஒளிந்து கொண்டிருப்பார். அவருடைய உண்மையான சாதனையை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு சிறப்பான உரை. இன்னும் சொல்ல போனா குறைந்த நேரத்துக்குள் அம்பை நிறைய படைப்பாளர்கள் கூப்பாரா என்று சுட்டுக்காட்டி, ஞாபகங்கள் அம்மாவினுடைய அடையாளம் என்பது உண்மையில் தான் என்ன, ஏனென்றால் அடையாளம் அவளுக்கு அம்மா என்பதை எடுத்து பெறுவதை இது மறுக்கப்படுகிறது, அப்பா அதற்கு முதல் காரணமாக இருக்கின்றார் என்று மிக அழகாக அந்த கதையை எழுப்புகின்ற உணர்வை பேசிய எபனேசர் அருள்ராஜன் ஐயா அவர்களுக்கு தஞ்சிரை துண்டி இலக்கிய அமைப்பு நன்றியை தெரிவிக்கிறது. நன்றி ஐயா.